ரத்தமாய் விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். அதனால நியாய பிரமாணம் என்கிட்ட நல்லது செய்ய நினைச்சிச்சு, அதனால செய்ய முடியல. இப்பதான் அடுத்த வருஷம் அதிகாரத்தில் எழுதுறாரு, நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை மா பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி சிலுவையிலே பாவத்தை கொன்றார். வந்தபோது பாவம் உயிர் கொண்டது. உயிர் கொண்டதற்கு காரணம் வந்து நியாயப்பிரமாணம் கெட்டது என்பதனால் அல்ல, பாவம் கெட்டது என்பதனால். ஸோ லா அண்ட் சின் வரும்போது சின் ஓவர் கம் பண்ணிடுது. வாசிங்களேன் இப்போது ஒன்பது வாசிங்க. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்த போது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். அண்டர்லைன் தி வேர்ட், நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். நான் வந்து எப்படி இருந்தேன்? குட் கான்சியன்ஸ், எனக்கு நல்ல மனசாட்சி இருந்தது, ஜீவன் உள்ளவனாக இருந்தேன். கற்பனை வந்தபோது, கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, பாவம் பலவீனம் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது. நான் மரித்தவனானேன், நான் மரித்தவனானேன். அடுத்து இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே, ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவானதா இருக்க கண்டேன். புரியுதா உங்களுக்கு? ஸ்வீட் நல்லது, ஆனா எனக்குள்ளே வந்து வந்து நான் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறனால அது எனக்கு ஜீவனுக்கு எதுவான சுகரே, இது ஸ்வீட்டே எனக்கு மரணத்துக்கு எதுவாக மாதிரி. தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தபோது மனிதன் அதை புரிந்து கொண்டு அதில் இணைய வேண்டும் என்று விரும்பி கொடுத்தார். ஆனால் மனிதனுக்கு அது மரணத்துக்கு எதுவாக மாறியது. சீக்கிரம் வாசிங்க. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. இல்லைங்களா? அந்த நைஃபை எடுத்து அவனே போட்டுச்சு. எனக்கு மரணமாயிற்றோ. நீங்க படிக்கும் போது எல்லாம் உங்களுக்கு புரியும், மரணமாயிற்றோ. அப்படி அல்ல, அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க. அப்ப என்னை கொன்னது திருநெல்வேலி அல்வா அல்ல, என்னை கொன்றது லாலா மிட்டாய் கடை ஸ்வீட் அல்ல, என்னை கொன்றது எனக்குள் இருக்கிற வியாதி. கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து என்னை கொன்றது பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும் படிக்கு. பாருங்க, எனக்குள்ள இருக்க ஒரு சுகரு, அந்த அது என்ன, அந்த இன்சுலின் இன்பேலன்ஸ் இந்த ஸ்வீட்னால இன்னும் இன்பேலன்ஸ் ஆகும்படிக்கு, கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கு, அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே அது பாவமாய் விளங்கும்படிக்கு அப்படி செய்தது. புரியுதா உங்களுக்கு? அது ஏங்க அப்படி செஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் தான் அங்கே பாவம்ன்றாரு. பாவம் அப்படித்தான், நன்மையானதை கொண்டு கூட உன்னை கொல்ல முடியும். அடுத்த வசனம், மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, அது நல்லது. முக்கியமான வார்த்தை, நானோ பாவத்துக்கு கீழாய் விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். அதனால நியாயப்பிரமாணம் என்கிட்ட நல்லது செய்ய நினைச்சிச்சு, அதனால செய்ய முடியல. இப்பதான் அடுத்த வச அதிகாரத்தில் எழுதுறாரு, ஏழு முடிச்சு எட்டில் வராரு, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை மா பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி சிலுவையிலே பாவத்தை கொன்றார். ஆமென்.